விநாயகர் சதுர்த்திக்கு ஃபுல்லா காங்கிரஸ் விநாயகர் சதுர்த்தி வைக்கிறேன்னு இருக்காங்க. பாஜக அஸ்திரத்தை காங்கிரஸும் கையில் எடுக்குதா? இல்லை இல்லை, இதில் நீங்கள் அடிப்படையில் தம்பி நீங்கள் இப்போ விளங்கிக்கணும். அண்ணன் வந்து பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கேன். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு, கொள்கை ஒன்று தான், பார்ட்டி சேஞ்சு, நாட்டை பாலிசி சேஞ்சு. காங்கிரஸ் வந்து கதர் கட்டின பாரதிய ஜனதா, இது காவி கட்டின காங்கிரஸ். ரெண்டு கட்சியை நிறுத்தி ஏதாவது ஒரு இடத்துல கொள்கை வேறுபாடு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், நம்ம ஏற்போம். பாரதிய ஜனதா சவுண்டு இந்துத்துவா, வி ஆர் ஆல் இந்துஸ்னு கத்தும். காங்கிரஸ் எஸ், வி ஆர் ஆல் இந்துஸ், சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பவர் மசூதியை இடிப்பான், இவங்க இடிக்க அனுமதிப்பாங்க, அவங்க அடிக்கல் நாட்டுவாங்க, இவங்க கன்க்ராச்சுலேஷன் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏதாவது பொய் இருக்கா இதில்? ஏதாவது இருக்கா? அப்புறம் அவங்க காங்கிரஸ் திமுக என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னா, இஸ்லாமியர் கருத்தவருக்கு வந்து நாதி கிடையாது, பிஜேபிக்கு ஒருபோதும் போடப்படுறதில்ல, நமக்கு தான் போட்டாகணும், அவங்க நாதியற்றவர்கள் என்று கருதுது. அதனால் இருக்கிற இந்துக்கள் ஓட்டை வாங்கணும். அதனால் ஐயா ஸ்டாலின் தொண்ணூறுகள் கடையின் கட்சியில் இந்து தான், தொண்ணூறுகள் கடையின் கட்சியில் இந்து தான் பேச வேண்டியது வருது. ஏன் வருது? ஏன் வருது? ஃபாசிசம், மதவாதம், ஃபாசிசம், மதவாத சக்தி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிரான முற்போக்கு கூட்டணி, இதெல்லாம் பேசுகிற நீங்கள் எங்கள் கட்சியிலேயும் தொண்ணூறுகள் கடை இந்துன்னு பேச வேண்டிய தேவை ஏன் வருது? ஏன் வருது? காங்கிரஸ் இந்துக்கள் வாக்கை குறிவச்சு நகர வேண்டிய தேவை ஏன் வருதுன்னா, இஸ்லாமியர் இந்த கிறித்தவர் வாக்கு வந்துருச்சு, அது நமக்கு தான். ஆனால் மீதி இருக்கிற அந்த இந்துக்கள் வாக்கு மொத்தமாக பிஜேபிக்கு குவிஞ்சிடக்கூடாது, கன்சல்டேட் ஆகிடக்கூடாது, அதை உடைக்கணுங்கிறதுக்கு இந்த நாடகம். இவ்வளோ காலம் பிள்ளையார் தெரியல அவங்களுக்கு, பெரிய உருவமாக தானே இருந்தார், கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டார. எல்லா நாடகம் திடீர்னு தேசிய கொடி, ஆ தேசிய கொடி ஏன் வீடு உரா ஏற்று, அவரே சொல்கிறாரு குடியரசின உரையில், பிரதமரே சொல்கிறாரு வீடு இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், அவன் எங்கே வீடில் ஏற்றுவான்? உங்களுக்கு தெரியல வீடு இல்லைன்னு, முதல் வீட்டை கொடு, அப்புறம் கொடியை கொடு, முதல்ல எனக்கு சுதந்திரம் கொடு, அப்புறம் கொடியை கொடு. சுதந்திர கொடியை எப்படி பிடிக்கணுன்னே தெரியாத கட்சிக்கார அமைச்சராக இருக்க, அவங்க கட்சியில் எம்பி இருக்கிறேன், முதல் சுதந்திர கொடியை பிடிக்கிறதுக்கான தகுதி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்க, நான் தான் இருக்கேனே வா. இந்த இத்தனை தொலைக்காட்சி இருக்குது, ஒரு தொலைக்காட்சியில் விவாதிப்போம். யார் வர்றா? ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ், பிஜேபி தலைவர்கள், அதனுடைய பிரதிநிதிகள். சவர்க்கர் வீர சவர்க்கர், வீர சவர்க்கர் ஆயிடுவார், அவர் கோழை சவர்க்கர், வீரன், வீரன் சுபாஷ் சந்திர போஸ் வீரன், பகத்சிங் வீரன், என் முன்னவர்கள் வீரர்கள், செக்கிழுத்தமை வீரன், தூக்குளதுங்க மூதாதைகள் வீரர்கள். ரெண்டு முறை மன்னிப்பு கடிதம், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரங்க மோதிலால் நேரு பையன், எந்த பக்கம் நேரு வெளியில் வருவான் தெரியாது, அத்தனை கதவுளையும் காரை நிறுத்தின ஒரு பணக்காரனுடைய மையன், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தா நேரு மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்தாரா? நீ அவரோட இப்படி சவர்க்கர் ஒப்பிடுற? சவர்க்கர் தான் உனக்கு பெரிய அடையாளமா? நீ 3000 கோடியில் செலவச்சிங்களை குஜராத்தில் வைக்க வேண்டியதானே? அவர் எப்படி வீரர்ன்றீங்க? ரெண்டு முறை மன்னிப்பு கடிதம் கடிதம் கொடுத்து என்னை விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா, நான் கடைசி வரை உயிர் உள்ள வரை உங்கள் அரசுக்கு, உங்கள் பிரிட்டிஷ்காரருக்கு விசுவாசமாக இருப்பேன்னு எழுதின கடிதம் இருக்கா இல்லையா? அவரை வீரங்கிறீங்க? எனக்கு பென்ஷன் கொடுங்கன்னு பிரிட்டிஷ் ஆட்சியில் பென்ஷன் வாங்கின பிறந்த கையை வீரரா? இப்படித்தான் நீங்கள் காலங்காலமாக வரலாற்றை திரிச்சு 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 புரட்டி புரட்டி போட்டு என்ன கொடுமை இது? திடீர்னு வந்து இப்படித்தான் நீங்கள் காலங்காலமாக வரலாற்றை திரிச்சு 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 புரட்டி புரட்டி போட்டு என்ன கொடுமை இது? திடீர்னு வந்து இங்கே திடீர்னு தேசக்கூடியத்து மொத்தத்தை இங்கே திரும்ப வச்சுட்டு இருங்க. அந்த பானு பில்கிஸ் பானு, அந்த தங்கச்சியை வன்புணரை செய்து பச்சிலம் குழந்தையை தூக்கிங்க சுவத்தில் அடித்து கொன்று 14 பேரை கொலை செஞ்சவன நீ 15 வருஷம் ஆயிடுச்சின்னு விடுதலை செய்கிற, அது என்ன சொல்கிறாங்க? விடுதலை செய்கிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு ஒரு குழுவை போட்டு அவங்கள பரிந்துரைக்க வச்சு நீதிமன்றம் சொல்லலையா விடுதலை செய்யணும்? ஆனால் எங்கள்ல இருக்கிற என் தம்பியை பேரறிவாளன் கொடுத்த தீர்ப்பு மீதி இருக்கிற 6 பேருக்கும் பொருந்துதுங்குது, நீதிபதி கேட்டி தாமஸ் சொல்கிறாரு அது பொருந்தும்னு. ஆனால் நீ விடுதலை எதிர்க்குதே, காங்கிரஸ் விட பிஜேபி அதிகம் கூவுதே கத்துதையே, நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆனால் விடுதலை செய்யக்கூடாதுங்கிற, நீதிமன்றம் சொல்லலை, யாரையும் கேட்காம எல்லாரையும் சுதந்திர கொடி தேசப்பட்டு திருப்பிட்டு 11 பேர் விடுதலை செஞ்சிட்டிங்க, இது எவ்வளோ பெரிய தேச குற்றம் அது? நீங்கள் வீரன் சொல்கிறீங்க, நிரூபிப்பீலா? நிரூபிப்பீலா வீரன்னு? வீரன்னா பகத்சிங் மாதிரி தூக்கில் தொங்கினவனா இருக்கணும், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நாட்டுக்கு விடுதலை இராணுவம் கட்டி போராடின புரட்சியாளனாக இருக்கணும். நீங்கள் 2 முறை என்னை மன்னித்து வெளியில் விட்டீங்கன்னா நான் கடைசி வரை விசுவாசமாக இருப்பேன் நீ எழுதின கடிதம் இருக்கா இல்லையா? கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கா இல்லையா? நீ என்ன வீரன்? என்ன வீரன்? மன்னிப்பு கடிதம் கொடுத்தா வெளியில் விடும்னு சொன்ன பகத்சிங், வர முடியாது மன்னிப்பு கடிதம் தர முடியாதுன்னு சொன்ன தூக்கையிற முத்தமிட்ட பகத்சிங் வீரனா? சவர்க்கர் வீரரா?
நீங்க வரலாற்றை தெரிக்காதீங்க. ஒரு ஒரு தலைமுறைக்கு வந்து தப்பா வரலாறு பதிவு பண்ணாதீங்க, உண்மையை சொல்லுங்க. எனக்கும் கூட இனிப்பு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போவேன். அது இங்க பாருங்க, நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனையானதை நீங்க இவ்வளவு நேரம் கேட்டீங்க, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். மக்களுக்கு பிரச்சனையானதை சொல்லுங்க. அவங்க கட்சி பிரச்சனை, அது நாட்டு பிரச்சனையா இல்ல அது மக்களுக்கான பிரச்சனையா? இல்ல இல்ல விடுங்க, அது அவங்க பஞ்சாயத்து. பெரிய நாட்டாமே அங்க இருக்காரு எஜமா, அங்கே உட்காந்து அவங்க பேசி தீர்வு பண்ணட்டும். சின்னையா இருக்கு, கொடியா இருக்கு, கட்சியா இருக்குன்னு இது நாம பேசுவது வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க விரும்பினா வேலை செய்யட்டும், இல்லை தனித்தனியாக வேலை. இப்போ பொதுக்குழு ரெண்டு பேரும் சேர்ந்து கூடணும்னா கற்பனை செஞ்சு பாருங்க, கூடுமா? ஏதோ நடக்குது. ஒரு வேகமாக அரசியலில் வந்து காயமும் கவலையும் போராட்டமாக போகிற போது படம் வந்து அடித்தடியாக இருக்கும்போது சின்னதாக ஒரு நகைச்சுவை போடுறது இல்லையா, அது மாதிரி திடீர்னு ஒரு கூத்துப்பாட்டை போட்டுவிடுவோம், ஒரு பாட்டை போட்டுவிடும், ஊட்டி கொடைக்கானல் பாட்டு எடுப்போம், அது மாதிரி இது இதையும் பார்த்து இப்படி நடக்குது அப்படின்னு. ஏதோ ஐயாவுக்கு காசு கஷ்டம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் இட குறையுதுன்னு முட்டி கிளவச்சு அழுத்தினார்ல, அதுதான் திராவிட மாடல். தட் இஸ் திராவிட மாடல், தட் இஸ் த திராவிட மாடல். அப்படிதான் சொல்லணும். ஒரு நரிக்கார பெண், ஐயா ஸ்டாலின் போய் 100,000 ரூபா இந்த அட்டையை கொடுத்தாங்க, அதை அதோட வாங்கிட்டு போயிட்டாங்க, இந்த 100,000 ரூபா தாரேனாங்க, தரல கடை வைக்கணும், நாடோடி மாதிரி தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் கடை ஒரு கேடா அப்படின்னு பேசுகிறாங்க, ஐயோன்னு விட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. இவ்வளோ இது தட் இஸ் த திராவிட மாடல், இதான் மாடல். ஒன்று துருப்பிடிச்சு வெளியில் தெரியுது, அது மாதிரி நிறைய தெரிய வரும்.